శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పర్యంతాయతి రాజసరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బుద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కావలనింగళ్ కిడాంబికులపదియప్పుళార్థం తేమలర్ సేవడి సేర్ందు పణింది అవర్థం మరుళాల్ నవలరుం తెన్వడమొழி நற்பொருள் வெற்ற நம்பி காவலதூ புல்குலத்தரசே எம்மை காத்தருளே. ஸ்ரீவத்சிஹமிஸ்ரேபியா நம உக்திமதீமகே யதுக்தயா த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாஹம். சுவாமி கூரத்தாழ்வானின் வரதராஜ உபன்யாசம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரையிலும் 10 ஸ்லோகங்கள் தேவப்பெருமாள் எழுந்தருளியுள்ள அத்திகிரி மலை விஷயமாக நம்மால் அனுபவிக்கப்பட்டன. ஒவ்வொரு ஸ்லோகங்களுமே அத்தியுத்தமானவை. அவற்றில் நாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வேதத்தை காட்டிலுமே இந்த அத்திகிரி மலை எப்படி புனிதமானது என்பதை பார்த்தோம். ஒரு 5 நிமிஷம் நான் இதுக்கு பேசிட்டு இருக்கேன். 6 மணிக்கு 5:30 ஆகையால வேதம் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை காட்டிலும் அத்திகிரி மலை நமக்கு செய்யும் உபகாரம் ரொம்ப ரொம்ப அதிகம் என்பதை ஆழ்வான் காண்பித்து கொடுத்தார். அடுத்ததாக அங்கு எழுந்தருளியுள்ள தேவப்பெருமாளை அனுபவிக்க விரும்புகின்றார் ஆழ்வான். அதற்கு முன்பு தேவப்பெருமாளின் குணங்களில் ஈடுபடுகிறார். இதற்கு அதாவது முதலில் தேவப்பெருமாளின் குணங்களில் ஈடுபடுகிறார், அதற்கு பிறகு திவ்யமங்கள விக்கிரகம் என்று சொல்லக்கூடிய திருமேனியில் ஈடுபடுகிறார், பிறகு திவ்யாத்ம சுரூபத்தை பற்றி நமக்கு தெரிவிக்கின்றார், அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை தெரிவிக்கின்றார், நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி எல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தில் ஆழ்வான் நமக்கு தாம் அனுபவித்தவாறே நமக்கும் தெரிவிக்கின்றார். இப்பொழுது குணங்களை பற்றி ஒரு 10 ஸ்லோகங்கள் அருளி செய்துள்ளார் கோரத்தாழ்வான். இப்பொழுது பார்க்க போகின்ற 11வது ஸ்லோகம் குணாயத்தம் லோகே குணசிஹுமதம் மங்களபதம் விபரியஸ்தம் ஹஸ்திக்ஷிதிதபதே தத்வயி புனஹ குண சத்ய ஜான பிரபுதய பூதத்வத்கததயா சுபி பூயம் யாதா இதிஹி நிரணைஷ்ம ஸ்ருதி வசாதே. ஒத்த நல்லவன் கெட்டவன் என்பதை உலகத்தார்கள் சொல்லுவது எதை கொண்டு என்று கேட்டால் அவனிடத்தில் குடியுள்ள குணங்களை கொண்டுதான். ஒருவனை நல்லவன் என்று சொல்லும் பொழுது அவனிடத்திலே இருக்கக்கூடியதான ஒழுக்கம், இரக்கம், வணக்கம், இப்படிப்பட்ட பொறுமை, இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டே அவனை நல்லவன் என்று உலகத்தார் சொல்லுகின்றார்கள். இவை இல்லாவிட்டால் எதிர்மறையாக இருந்து இருக்குமேயானால் அவர்கள் விஷயத்திலே அவனை கெட்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு இரக்க குணமே இல்லாதவனாக ஒருவன் இருந்தானே ஆனால் அவன் கொடுமையான எண்ணங்களை உடையவனாக
ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஹிம்ச பண்ணுவதே தனது கொள்கையாக இருப்பவனாக இருந்தானேயானால் அவனிடத்தில் இருக்கின்ற அந்த குணத்தை கொண்டு அவனை கெட்டவன் என்று சொல்லுகின்றோம். ஒழுக்கமில்லாதவன் மற்றும் வணக்கம் இல்லாமல் திமிர் பிடித்தவனாக இருந்தானேயானால் அவனை எல்லோரும் கெட்டவன் என்றே சொல்லுவார்கள். ஒருவனை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவனிடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் எவை? முக்கியமான குணங்கள், முதலில் அவனுக்கு இரக்கம் இருக்க வேண்டும், தயை இருக்க வேண்டும். தயை தயை என்று சொன்னால் தயை என்பது என்ன என்பதை பார்க்க வேண்டும். பிறர் படும் துன்பத்தை பார்த்து இறங்குதல் மட்டுமல்லாமல் அந்த துன்பத்தை போக்கடிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த துன்பத்தை போக்கடிப்பதற்காக முயற்சி செய்யும் பொழுது பிறரின் துன்பத்தை போக்குவதனால் வரக்கூடிய பலன், அந்த பலனில் தமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு இவனுக்கு உபகாரம் செய்தால் நமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்கிற எண்ணம் இல்லாமல் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒருவன் கஷ்டப்படும் பொழுது அவனுடைய கஷ்டத்தை போக்கடிப்பதற்காக செய்யும் முயற்சியே தயா இரக்கம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தயா குணம் உடையவனாக ஒருவன் இருப்பானேயானால் அவனை மிகவும் உயர்ந்தவன் என்று எல்லோரும். அடுத்தது ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் என்பது சீலம் என்று சொல்லுவார்கள். ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக என்று சொல்லப்பட்டுள்ளது. எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் கூட ஒழுங்கீனம் உடையவனாக இருந்தானேயானால் அவனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் எவ்வளவுக்கு எவ்வளவு பாண்டித்யம் தேவைப்படுகிறதோ அதே அளவு ஆச்சாரம் என்று சொல்லக்கூடிய சீலம் என்று சொல்லக்கூடியதான ஒழுக்கம் தேவைப்படுகின்றது. தயாகுணம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, இவை இரண்டும் போருமா? வணக்கம் வேணும். ராமனிடத்தில் இருக்கக்கூடிய மிக உத்தமமான குணம் என்னவென்று கேட்டால் வினயம் என்று சொல்லக்கூடிய குணம், வணக்கம். பூர்வாபாஷிச்ச ராகவஹா என்று சொல்லுவார்கள். யாரேனும் ஒருவரை நாம் பார்த்தோமானால் அவன்தான் நம்மை விசாரிக்கட்டுமே என்று நினைக்காமல் தாம் முந்திக் கொண்டு சௌக்கியமா என்று விசாரிப்பது இருக்க, அது ஒரு நீ குணம், அது உண்மையிலே அது ஒரு சிறந்த குணம். யாருக்கெல்லாம் வணக்கம் இருக்கின்றதோ அவர்கள் மட்டுமே அந்த குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆகையால் வணக்கம் தேவை. அடுத்தது பொறுமை. உலகத்தில் சிரமம் என்பது எல்லோருக்கும் தான் வரும். யார் சிரமமே படாமல் இருப்பவர்கள்? யாருமே இருக்க மாட்டார். அதனுடைய ஒரு பரிணாமத்தில் வித்தியாசம் இருக்கும். ஒருத்தருக்கு அடிக்கடி பல சிரமங்கள் வரலாம், ஒருத்தருக்கு எப்பயோ ஒரு முறை சிரமம் வரலாம். ஆனால் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்தை சிரமமாக கருதாமல் பிறருக்கு உதவி செய்யும் குணம் இருக்கின்றதே, அந்த குணம்தான் பொறுமை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த குணங்களை உடையவனை உலகோர் நல்லவர்கள் என்று சொல்லி போற்றுவார்கள். ஆகையால் உலகோருடைய கண்ணோட்டத்திலே ஒருவன் நல்லவன் கெட்டவன் என்பதை தீர்மானிப்பது அவனிடத்திலே இருக்கக்கூடிய குணங்கள்தான் என்பதில் ஐயப்பாடு ஏதும் இல்லை. இங்கு ஆழ்வான் உலக முறையை பெருமாளிடத்திலே இப்படியே வைத்து பார்க்கலாமா
என்பதை பற்றி விசாரம் செய்கின்றார். குணாயத்தம் லோகே குணிஷிகு மதம் மங்களபதம். மங்களபதம் இவர்கள் நல்லவர்கள் என்ற சொல்லானது மங்கள சப்தம் இந்த இடத்துல நல்லவர்கள் என்பதை குறிப்பது. ஆகையால் இவர்கள் நல்லவர்கள் என்னும் சொல்லானது லோகே உலகத்திலே குணிஷு குணாயத்தம் ஹி மதம், இந்த குணத்தை உடையவன் குணி, அந்த குணியினிடத்திலே குணாயத்தம் அவனிடத்திலே எப்படிப்பட்ட குணங்கள் உள்ளனவோ அந்த குணங்களை கொண்டுதான் அவன் நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகையால் உலகத்தார் கண்ணோட்டத்திலே குணாயத்தம் லோகே குணிஷி மதம் மங்களபதம், ஒருவன் மங்களமானவன் என்று சொல்லுவது அவனிடத்தில் குடிகொண்டுள்ள குணங்களை கொண்டு என்பது. ஹே ஹஸ்தி க்ஷிதிதரபிரதே, தேவப்பெருமாளை பார்த்து சொல்லுகின்றார், உமக்கு அதே லோக ரீதியிலேயே உம்மிடத்திலே இருக்கக்கூடிய குணங்களை கொண்டுதான் நீர் சிறந்தவர் உயர்ந்தவர் வல்லவர் என்று சொல்ல வேணுமா என்று கேட்டால் அதுதான் இல்லை என்று சொல்லுகின்றார். அந்த தேவப்பெருமாள் இயல்பாகவே மங்களமாக இருக்கின்றாராம், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். விபரியஸ்தம் ஹஸ்தி க்ஷிதிதரபதே தத்வயி புனஹாம், எவையவையெல்லாம் மிகச்சிறந்த குணங்கள் என்று உலகத்தாரால் போற்றப்படுகின்றனவோ அவையெல்லாம் தேவப்பெருமாளை அடைந்து நிறம் பெறுகின்றன. அந்த தேவப்பெருமாளிடத்திலே அந்த குணங்கள் இருப்பதனாலே அந்த குணங்களுக்கு ஒரு விசேஷமா, அதுவே தவிர அந்த குணங்கள் தேவப்பெருமாளிடத்திலே இருப்பதனால் தேவப்பெருமாளுக்கு விசேஷம் என்பது கிடையாது. உலகத்தில் காணப்படும் முறைக்கு எதிர்மறையாக உம்மிடத்திலே அமைந்துள்ளது என்று ஆழ்வான் மங்களாசாசனம் செய்கின்றார். தேவப்பெருமாளை சொல்லும் பொழுது காண்டகு தோழன்னல் தன்னத்தியூரர் கழலினை கீழ் பூண்ட வந்தாளன் என்று மங்களாசாசனம் செய்கின்றார் திருவரங்கத் தமுதனர். அந்த தேவப்பெருமாள் எப்படி எழுந்திருக்கிறார், காண்டகு தோழன்னல் என்பதாக, அவருடைய தோழழகே தோழழகு என்று. சக்கரவர்த்தி திருமகனும் லக்ஷ்மணனும் மிதிலாப்பட்டினத்திலே விஸ்வாமித்திரருடன் அந்த நகரத்தில் தெரு வழியாக செல்கின்றனராம். அப்பொழுது அந்த நகரத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்க்கின்றார்களாம். இவர்கள் செல்கின்ற அழகை பார்க்கின்றனர். இது சிம்மகதியா அல்லது கஜகதி யானை போன்று நடை இருக்கின்றதா அல்லது வியாக்ரகதி என்று சொல்லுவார்கள் புலி போன்ற நடையா என்று அவர் நடையழகில் ஈடுபட்டு பிரமித்து போய் நிற்பார்களாம். ஒவ்வொரு மாளிகையின் உப்பரிகையில் இருந்து கொண்டு பெண்கள் எல்லோரும் அந்த ராமனை பார்ப்பார்களாம். அந்த ராமனை பார்க்கும் பொழுது ராமனுடைய தோளை சில பேர் பார்ப்பார். தோளை பார்ப்பவர் தோள் தவிர அடுத்த அங்கத்திற்கு அடுத்த அவயவத்திற்கு அவருடைய கண்கள் போகாதாம். தோள் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார். கம்பநாட்டாழ்வானுடைய வாக்கியம் இது. தோள் கண்டார் தோளே கண்டார். ஒரு வஸ்து அற்புதமான வஸ்துவாக இருந்ததுன்னாக்க அதுல ஏதான அலுப்பு தட்டினாதான் அடுத்த வஸ்துவை பார்க்கணும்னு தோணும். ஆனா யாரெல்லாம் ராமனுடைய தோளை சேவிக்கிறாரோ அந்த தோளையே பார்த்துட்டு இருக்காளாம். யாரெல்லாம் ராமனுடைய திருவடிகளை பார்க்கின்றனரோ அந்த திருவடியை விட்டு கண்ண வேற ஒரு அவயவத்துல திருப்பறது இல்லையா, அப்படி இருந்துட்டு இருக்க. தேவப்பெருமாளுடைய தோளழகை மங்களாசாசனம் செய்யும் பொழுது காண்டகு தோழன்னல் என்பதாக மங்களாசாசனம் செய்கின்றார். அவருக்கு ஏற்பட்ட ஒரு காம்பீரியம் அது.
ரங்கநாதனை சொல்லும் பொழுது சுவாகதோதார நேத்திரம் என்று சுவாமி மங்களாசாசனம் செய்கின்றார். ரங்கநாதனுடைய திருக்கண்கள் வா வான்னு கூப்பிடுறதாம். உனக்காக தான் நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், உனக்காக தான் நான் இங்க நம்பெருமாளாக இந்த வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை பார்க்காமல் இருக்கலாமா, நீ வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான் ரங்கநாதனுடைய திருக்கண்கள். தேவநாதனுடைய திருக்கண்களை பற்றி சொல்லும் பொழுது நாம் அனாமய வாக்கிய கர்ப்பைகின்னு சொல்ற, நாம வந்தமானா வந்த உடனே சௌக்கியமானு கேட்கிற மாதிரி இருக்கான் கண்ணாலேயே. இது கண்ணாலேயே சௌக்கியமானு கேட்கறதுன்றது உண்டு, அந்த பார்வையிலேயே இருக்கு நம்மளை உபச்சரிக்கிறதுன்றது. இப்படி ஒவ்வொரு திவ்யாவயவங்களும் ஒவ்வொரு குணங்களை வெளிப்படுத்துகின்றன. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும், உலகத்தில் நாம் பார்க்கும் முறை, நாம் தீர்மானிக்கும் முறை, நல்லவன் கெட்டவன் என்கிற விஷயத்தில் பெருமாளையும் அதே முறையிலே பார்க்கலாமா, அதே முறையிலே தீர்மானிக்கலாமா என்றால் அது கிடையாது என்று சொல்லுகின்றார். பெருமாள் இயல்பாகவே மங்களமானவர், மங்களானாஞ்ச மங்களம் என்று பெருமாளை நாம் சொல்லுகின்றோம். மங்களம் பகவான் விஷ்ணுஹு என்று சொல்றார். மங்களம்னா என்ன அப்படின்னு முதல்ல அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும். அந்த டெஃபினேஷன் நாமெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மங்களம்னா பெருமாள் தான் மங்களம். அதுக்கப்புறமா அந்த பெருமாளோட சம்பந்தம் பெற்றிருக்கிறதாக இருந்திருக்கிறவை எல்லாம் மங்களமானவை என்பது அடுத்ததாக சொல்ல போறோம். ஆகையால முதல்ல சொல்ல போறது மங்களம்னு சொல்லுமானா பெருமாள் தான். பின்னர் அந்த பெருமாளுக்கு ஏற்பட்ட குணங்கள் ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் குணா சத்ய ஜான பிரபுதய. சத்ய ஜான பிரபுதய பிரம்மத்தை சொல்லும் பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று வேதம் சொல்லுகின்றது. வேதம் சொல்லும் பொழுது பிரம்மம் சத்தியமாக இருக்கின்றது, ஞானஸ்வரூபமாக இருக்கின்றது, அனந்தமாக இருக்கின்றது என்றெல்லாம் வேதம் சொல்லுகின்றது. அனந்தம் என்கிற சப்தத்திற்கு அளவிட முடியாதது என்பது பொருள். அந்த அளவிட முடியாமை எப்படிப்பட்ட தன்மையினால் அளவிட முடியாமை என்பதை பார்க்க வேண்டும். தேசத்தாலே காலத்தாலே வஸ்துவினாலே அளவிட முடியாமையை குறிப்பது அனந்தம் என்கிற சொல். பெருமாளை சொல்லும் பொழுது அனந்தம் என்று சொல்லுகின்றோம். அந்த பெருமாள் தேசத்தாலே அனந்தன், இந்த ஊரில் தான் அவர் இருக்கின்றார், மற்றொரு தேசத்திலே அவர் இல்லை என்பது கிடையாது. இங்கு தேவப்பெருமாளே காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி விட்டபடியினாலே சீவைகுண்டத்தில பெருமாளே இல்லை என்பது அல்ல. காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளாக எழுந்தருளி இருப்பதனாலே மீதி ஊரெல்லாம் பெருமாளே இல்லை என்பது இல்லை. ஆகையால இந்த தேசத்தில்தான் பெருமாள் இருக்கின்றார், இன்னொரு தேசத்திலே பெருமாள் இல்லை என்று இல்லாமல் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருப்பதை குறிப்பது அனந்த சப்தம். இது தேசத்தகா. காலத்தகா பெருமாள் எப்பொழுது இருக்கின்றார் என்று கேட்டால், ராமாவதாரத்தில் ராமனாக இருந்தார், கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனாக இருந்தார், இப்படி ஒவ்வொரு அவதார திசையிலும் இந்த பூமியிலே பெருமாள் எழுந்தருளி இருந்தார். ராமர் காலம் எப்பவோ போயிடுத்து, கிருஷ்ணர் காலம் எப்பவோ போயிடுத்து, இப்ப இந்த பூமியில பெருமாள் இருக்கிறா இல்ல நாளைக்கு இருப்பேரா நேற்று இருந்தேரா என்றெல்லாம் கேள்வி கேட்டோமானால் பெருமாள் எப்பவும் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றார், எப்பவும் இருக்கின்றார் என்பதை குறிப்பதுதான் அனந்த சப்தம். மூணாவது வஸ்து பரிச்சேதம். அவர் அனந்தமாக இருக்கின்றார், இந்த வஸ்துவில தான் இருக்கார், இன்னொரு வஸ்துவில இல்லைன்றது இல்லை. தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். அவர் அந்த தேவப்பெருமாள் தான் நிருசிம்மனாக அவதாரம் பண்ணிறார். அந்த நிருசிம்மனாக ஒரு கம்பத்தை பிளந்து கொண்டு
அவதாரம் பண்ணார். அந்த ஒரு கம்பத்தை பிளந்து கொண்டு அவதாரம் பண்ணது எதற்காகன்னா, ஒரு பக்தன் பிரஹ்லாதன் என்கின்ற ஒரு ஒரு அசுர சிறுவனுக்கு அனுகிரகம் செய்வதற்காக ஒரே ஒரு கம்பத்துல பிளந்து கொண்டு வந்தேறான். ஆனா இந்த மாதிரி நம்மளுடைய பக்தர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண வேணும் என்பதற்காக உலகில் எத்தனை கம்பங்கள் உள்ளனவோ அத்தனை கம்பங்களிலும் இன்னும் நரசிம்மராக உட்கார்ந்துருக்கேறாம். இதுதான் ஒரு பெரிய விசேஷம். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நமது கிரகங்களிலே ஒரு வழக்கம், நமது வீட்டில் எத்தனை கம்பங்கள் உண்டோ அத்தனை கம்பங்களுக்கும் தனியாக கோலம் போடுவார்கள். இந்த கம்பத்துக்கெல்லாம் என்னத்துக்கு கோலம் போடணும்? என்னைக்கோ ஒரு காலத்துல ஒரு பிரஹ்லாதனுக்காக ஏதோ ஒரு கம்பத்தை புலந்துட்டு வந்து அந்த கம்பத்துக்கு விசேஷம் இருந்ததுனால அந்த கம்பத்துக்கு கோலம் போட்டா விசேஷம், இந்த கம்பத்துக்கெல்லாம் என்னத்துக்கு கோலம் போடுறதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஆனா அதுக்குதான் சுவாமி தேசிகனுடைய பதில், ஸ்தம்பைக வஜ்ஜ மதுனாபி கரீச நூனம் திரைலோக்கமேத தகிலம் நரசிம்ம கர்ப்பம். ஒரு கம்பத்திலேருந்தான் நரசிம்மனாக வெளியில போன, மீதி இருந்துருக்கிற அத்தனை கம்பங்களிலும் நரசிம்மனாகவே தேவப்பெருமாள் எழுந்திரளி இருந்திருக்கார். யாருக்கு என்ன கஷ்டம் வருமோ அந்த கஷ்டத்தை போக்கடிப்பதற்கு உடனே வரணுன்றதுக்காக இங்கேயே சித்தமாக இருந்திருக்கார் என்பதை தெரிவிப்பதாக இந்த கம்பங்கள்லாம் அமைந்துள்ளன என்று சுவாமியினுடைய மங்களாசாசனம். அதை மனதில் கொண்டே கடைசி பட்சம் ரிசும ஜெயந்தி ஒரு நாளாவது அந்த கம்பங்களுக்கெல்லாம் கோலம் போடுவோம்னு நாமெல்லாம் போட்டுருக்கோம், கோலம் போட்டுருக்கோம். அந்த பெருமாள் இந்த இடம் அந்த இடம் என்று இல்லாமல் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றார் என்பது வேதத்தின் கூற்று. இதைதான் அனந்த சப்தத்தினாலே வேதம் சொல்லுகின்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்பதாக இந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் என்கிற குணங்கள் எல்லாம் அந்த தேவப்பெருமாளிடத்திலே இருப்பதனாலே தேவப்பெருமாளுக்கு ஏற்றமா அல்லது இந்த குணங்களுக்கு ஏற்றமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. ஏன்னா இந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் என்பது பரபிரம்மம் தவிர வேற எந்த இடத்திலும் இல்லை. அந்த பரபிரம்மமாக இருப்பது தேவப்பெருமாள் தான். அப்போ அந்த குணங்களுக்கு ஏற்றமா அல்லது தேவப்பெருமாளுக்கு ஏற்றமா? சூரியன் பிரகாசிக்கிறார், சூரியனுடைய பிரகாசத்தை சொல்லும் பொழுது அந்த சூரியனுடைய பிரகாசம் அதனுடைய கதிர் வீச்சு அவைக்கு அந்த கதிர் வீச்சுக்கு ஏற்றமா அல்லது சூரியனுக்கு ஏற்றமா? இது ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. சூரியன்னு சொல்லும் பொழுது அந்த பிரபை இல்லாமல் சூரியனை பார்க்க முடியாது, சூரியன் இல்லாமல் அந்த பிரபைன்றது வராது. விளக்குல ஒளி இருக்கு, அந்த ஒளி விளக்கு இல்லாமல் ஒளி வராது. அதே சமயத்துல ஒளி இல்லாமல் விளக்கு இருக்காது. இதுதான் உலகத்துல நாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதுல ஏற்றம் எதுக்கு என்றுதான் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றேன். எல்லோரும் முக்கியமாக பெண்கள் அனைவரும் விரும்புவது ரத்தனங்கள், வைரத்தோடு வைர மூக்கத்திற்கு இப்படி வைர மோதிரம் எல்லாம் அவரவர்கள் அணிய வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த வைரத்துக்கு ஏற்றம் எதனால்? அதிலே வரக்கூடிய பூரிப்பு என்று சொல்லுவார்கள், அதுல வரக்கூடிய ஒரு ஜொலிப்பு, ஒரு பிரகாசம். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகாசம் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வைரத்துக்கு ஏற்றம் சொல்லுகின்றோம். அதாவது அந்த வஸ்துவினிடத்திலே இருக்கக்கூடிய குணங்களை கொண்டுதான் அந்த வஸ்துக்களுக்கு ஏற்றம். நாம் பார்க்கிறோம் ஒரு இனிமையான வஸ்து, கரும்பு சாப்பிடுகிறோம், கருப்பன் சாறு சாப்பிடுகிறோம், இதுவே சர்க்கரையாகவோ கல்கண்டாகவோ ஆகின்றது.
இது கல்கண்டாக ஆன பிறகு இந்த வஸ்துவையே பாலில் சேர்த்து இதை தரட்டி பால் என்று இந்த பாலில் சாப்பிடுகிறோம். ஒவ்வொரு வஸ்துவினுடைய சுவையும் மாறுபடுகின்றது. இந்த மாறுபட்ட சுவை உடைய ஒவ்வொரு வஸ்துக்கும் ஏற்றம் எதை கொண்டு வருகின்றது என்று கேட்டால் அதனிடத்தில் உள்ள சுவையை கொண்டுதான். ஆகையால் ஏற்றம் என்பது அந்தந்த குணத்தை கொண்டுதான் அந்த வஸ்துக்களுக்கு என்பது உலகத்தில் பார்க்கும் ஒரு விஷயம். அதே மாதிரியாக சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவம் முதலிய குணங்கள் இந்த எம்பெருமானிடத்திலே குடிகொண்டு இருப்பதனாலே அந்த தேவப்பெருமாளுக்கு ஏற்றம் என்று சொல்லுவோமா என்றால் அது கிடையாது, அது விபரீதமாக இருக்கின்றதாம். குணாஸ்வத்ய ஞான பிரபிருதய ஊதத்வத்கடதயா சுகீபூயம் யாதா இதிஹி நிரணைஷ்ம ஸ்ருதி வசாபே. அக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராந்திரசிம்மகுஹனாமதி ஜக்முஷஸ்தே ஸ்தம்பைகவர்ஜ மதுநாபி கரீஷ நூனம் த்ரைலோக்யமேததகிலம் நரசிம்மகர்ப்பம். ஒரே ஒரு ஸ்தம்பத்திலிருந்து தான் எம்பெருமான் தேவப்பெருமாள் நரசிம்மனாக அவதாரம் பண்ணார். மீதி எல்லா ஸ்தம்பமும் நம்மளை ரட்சிப்பதற்காக நரசிம்ம கர்ப்பமாக நரசிம்மனை உள்ளடக்கி கொண்டு இருக்கின்றார் என்பதை தெரியப்படுத்துகின்றது இந்த ஸ்லோகம். இதனாலே அனந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை நாம் சொன்னதாக ஆகிறோம். இந்த சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவம் முதலிய குணங்கள் எல்லாம் பெருமாளை அடைந்து நிறம் பெறுகின்றன. அதுவே தவிர பெருமாளுக்கு இதனால ஏற்றமல்ல, பெருமாள் இயல்பாகவே மங்களமாக இருக்கின்றார் என்பதை தான் இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றார். அந்த பெருமாளை தேவ பெருமாளை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார் ஆழ்வான். குணாயத்தம் லோகே குணிஷிமதம் மங்களபதம் விபரியஸ்தம் ஹஸ்தி க்ஷிதிதரபதே தத்வயி புனஹ குணா சத்ய ஜ்ஞான பிரபிருதய உததத்கததயா சுபீபூயம் யாதா இதி நிரணைஷ்ம ஸ்ருதி வசாதே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.